ஒரு தற்கொலை. ஆதவன். கதவை தட்டும் சத்தத்தில் ரகு சட்டென்று விழித்து கொண்டான். பகல் தூக்கம், முகமெல்லாம் வியர்வை. டொக் 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 என்று மறுபடியும் சத்தம். ரகு எழுந்திருக்கவில்லை. வேறு யாராவது போய் திறக்கட்டும். தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்தவுடனேயே படுக்கையிலிருந்து எழுந்துவிட அவனுக்கு மனம் வருவதில்லை. அப்படியே சற்று நேரம் மேற்கூரையை பார்த்து கொண்டே குருட்டு யோசனைகள் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகம், இந்த மனிதர்கள், தலைவிதி, தன்னுடைய வாழ்க்கையின் போக்கு. தூங்கி விழிக்கும் நேரத்தில்தான் எண்ணங்கள் தெளிவாகவும் நிர்பயமாகவும் தலைகள் இன்றி வரையறையின்றி சுயேச்சையாக மேய்ந்து திரிகின்றன. படப்படவென்று மீண்டும் சத்தம். ச, என்ன தொந்தரவு! ரகு எழுந்தான். அம்மாடி, பிரம்மாண்டமான சோம்பல் முறிப்பு. பகலில் தூக்கம், இரவில் தூக்கம், தூக்கம், தூக்கம். சுத்த சோம்பேறியாக போயாகிவிட்டது. லடக் என்று தாழ்பாலை திறந்தான். அகிலா, அவனுடைய தங்கை. இப்போது அவளுக்கு பரீட்சை நடக்கிறது. சீக்கிரம் வந்து விடுகிறாள். பள்ளி இறுதி பரீட்சை. ரேடியோ சுவிட்சை போட்டுவிட்டு ரகு பாத்ரூமுக்கு சென்றான். சோப், நுரை, தண்ணீர், டவல். ரேடியோ சலபுலவென்று இறைய தொடங்கியது. ஓடி வந்து ஸ்டேஷனை திருப்பி வைத்தான். சினிமா பாட்டு. சமையல் அறையில் அகிலாவும் அம்மாவும் பேசி கொண்டிருந்தார்கள். சுச்சோ, ஐயோ, பாவம், அக்கிரமமாக இருக்கிறதே என்றாள் அம்மா. யாரு பாவம், எது அக்கிரமம் என்றவாறு ரகு அங்கே சென்றான். இவள் கிளாஸில் படிக்கிற ஒரு பெண் தற்கொலை பண்ணி கொண்டு விட்டாளாண்டா. நிஜமாவா? ஆமாண்டா, நேற்று காலையில்தான். ஷீ, பாவம் என்றாள் அகிலா. உடம்பெல்லாம் மண்ணெண்ணையை விட்டு கொண்டு கொழுத்தி கொண்டு விட்டாள். பகவானே என்றான் ரகு. கேட்கும் போதே என்னவோ செய்தது. என்ன கொடுமை, என்ன பயங்கரம்! திகுதிகுவென்று பற்றி எரியும் ஒரு பெண், தங்கையின் வயதே ஆன சிறு பெண், அவன் கற்பனையில் தோன்றினாள். எதற்காக இப்படி பண்ணி கொண்டாள் என்று ரகு மெதுவாக கேட்டான். அந்த பெண்ணின் தற்கொலை தன் மனதை மிகவும் உலுக்கிவிட்டது என்று தனக்குத்தானே நிரூபித்துக் கொள்ள முயல்பவனைப் போல் அவன் தங்கையிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினான். பரீட்சை கிரிச்சையை சரியாக எழுதவில்லையா? அதெல்லாம் ஒன்றுமில்லடா. அவளுடைய சித்தி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாள். அது தாங்க முடியாமல் தான். தன் வீட்டில் வேலைகளையும் அந்த பெண்தான் செய்யுமாம் என்று அகிலா சொன்னாள். விருந்தாளிகள் வரும்போது மட்டும் சித்தி எல்லா வேலைகளையும் தானே செய்வதாக காட்டிக்கொள்வாளாம். இந்த பெண் துணிகளையெல்லாம் துவைத்து பிழிந்து வைக்குமாம். பிழிந்த துணிகளை சித்தி வெளியே கொண்டு உலர்த்துவாளாம். பார்க்கிறவர்கள் இவள்தான் துவைத்தாள் என்று நினைத்து கொள்வதற்காக. அந்த பெண் வெளியே வந்தால் குற்றமாம். நாலு பேரிடம் பேசினால் குற்றமாம். சிநேகிதிகள் அவளை பார்க்க சென்றால் சித்தியும் கூடவே இருந்து பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பாளாம். நல்ல வேலை, பள்ளிக்கூடத்துக்கு போவதையாவது தடுக்காமல் இருந்தார்களே. பள்ளிக்கூடத்தில் கூட இந்த பெண் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துவிடும். பாவம் என்றாள் அகிலா. வீட்டில் நாளெல்லாம் வேலை செய்த களைப்பு. பரீட்சை சமயத்தில் கூட அவளுடைய சித்தி படிக்கவே விடமாட்டாளாம். படிக்க உட்கார்ந்தால் வேலை ஏவுவாளாம். எரிஞ்சு போயேண்டி, எரிஞ்சு போயேண்டி என்று வைவாளாம். நேற்று காலையில் இவள் பாத்ரூமுக்கு சென்று இப்படி நிஜமாகவே தன்னை எரித்து கொண்டு விட்டாள். பாவம், ஏதோ புகை வருகிறதே என்று வீட்டில் இருந்தவர்கள் கதவை உடைத்து பார்த்தார்களாம். அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஸ்மரணை வந்ததாம். ஆனால் நேற்று சாயங்காலம் உயிர் போய்விட்டது. போலீஸுக்கு வாக்குமூலம் கொடுத்த போது கூட அப்பா மேலேயோ சித்தி மேலேயோ தப்பு இல்லை, என் மேலேதான் தப்பு என்று சொன்னாலாம். அகிலா பேசிக்கொண்டே போனாள். இன்று அகிலாவுக்கு நல்ல ஆடியன்ஸ் என்று ரகு நினைத்தான். அம்மா கடைசி அகப்பை மாவை எடுத்து கல்லில் ஊற்றினாள். ஸ் என்று மாவின் முறையீடு. சூடு பொறுக்காமல் தவித்து ஒளி எழுப்புகிறதோ! அந்த பெண்ணுக்கு சூடு பொறுத்திருக்குமா? தலை, மயிர், கண், உடல், நகம் இதெல்லாம் எரியும் போது எப்படி இருந்திருக்குமோ? ஆனாலும் அந்த பெண் கத்தவே இல்லையாமே. என்ன தைரியம், என்ன பொறுமை! ரகுவுக்கு புல்லரித்தது. இரண்டு தோசைகள் தான் தின்ன முடிந்தது. ஸ்டவ்வை அணைத்து விடு என்றாள் அம்மா. ரகு திரிகளின் உயரத்தை குறைத்து பூ பூ என்று ஊதினான். அணையவில்லை. இந்த திரி ஸ்டவ்வில் இதுதான் கஷ்டம் என்றாள் அம்மா. ரகு பலத்தையெல்லாம் திரட்டி மீண்டும் ஊதினான். பொக்கென்று அணைந்தது. வாயெல்லாம் மண்ணெண்ணெய் நெடி லேசாக குமட்டியது. அந்த பெண் தலை வழிய மண்ணெண்ணெயை கொட்டி கொண்டாளாம். என்ன தைரியம்! ரகுவின் உடல் லேசாக நடுங்கியது. ஹாலுக்கு வந்தான். ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது. அந்த பெண் விஸ்ராந்தியாக ரேடியோ கேட்டிருக்குமோ என்னவோ. இருந்த நாளெல்லாம் வேலை செய்து கொண்டே இருந்தது. பிறகு ஒரு நாள் அல்பாயசில் தன்னை மாய்த்து கொண்டது. ஒரு சிறு பெண்ணின் சோக கதை. பட்டென்று ரேடியோவை அணைத்தான். சட்டை, பேண்ட், செருப்பு. ரகு வீட்டை விட்டு வெளியே வந்தான். வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். மேற்கே மாலை சூரியன் மேக பெண்களுடன் ஏதோ சல்லாபித்தவாறே அவர்கள் மேல் செம்மை படருவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். நாணத்தில் மேனி முழுவதும் சிவக்கும்படி அப்படி என்ன சொல்லி இருப்பான்? வானத்தின் மறுகோடியில் அடுத்து வரும் தன்னுடைய காட்சிக்காக மேடைக்கு பின்னால் காத்திருக்கும் நடிகனைப் போல
சந்திரன் மங்களாக தெரிந்தான். சந்திரனுடைய பொறுமையை சோதிப்பதே போல சூரியன் மேக பெண்களுடன் தன் சல்லாபத்தை நீடித்து கொண்டே சென்றான். கீச்சு பீச்சு என்று கிளி கூட்டம் ஒன்று பறந்து சென்றது. ரகு சாலையில் நடக்க தொடங்கினான். மார்ச் மாத பிற்பகுதி. மரங்களிலிருந்து உதிர்ந்த சருகுகள் சாலை மேல் பாய் விரித்திருந்தன. சருகுகள் உதிரட்டும் பரவாயில்லை, ஆனால் பச்சை பச்சிலே என்று இளந்தளிரை வெடுக்கென்று பறித்து விட்டாயே. கடவுளே கடவுளே, இதென்ன விளையாட்டு! ஏன் இப்படி, ஏன்? உலக நினைவே இன்றி கைகோத்து செல்லும் காதல் ஜோடிகள், தம்பதிகள், ஐஸ் ஃப்ரூட் சப்பிக்கொண்டு சென்ற கான்வென்ட் சிறுமிகள், பேரனின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக நடந்து வரும் ஒரு தாத்தா, ஹாக்கி கம்புகளை சுழற்றி கொண்டு வரும் முரட்டு சீக்கிய இளைஞர்கள், ஹனுமார் கோயில் அருகே கசபுசவென்று பேசிக்கொண்டு சரக் புறக்கென்று நடந்து போன பாவாடை மேலாக்கு கும்பல், ரிவோலி வாசலில் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஆரோக்கியமான சரீரங்களிலிருந்து விலையுயர்ந்த ஒப்பனை சாம கிரியைகளின் நறுமண கமல, பளபளக்கும் கார்களிலிருந்து இறங்கி தியேட்டரின் குழுமையை நோக்கி மிதந்து சென்ற மேல் சொசைட்டி ராணிகளும் ராஜாக்களும், காதி நிலையத்துக்கு வெளியே பாலிஷ்காரனிடம் ஷூவை ஒப்படைத்து நின்ற கணவரும், பக்கத்தில் பூக்காரனிடம் பூ வாங்கி கொண்டிருந்த அவர் மனைவியும், ஸ்டாண்டர்ட்குள்ளிருந்து ஒரு கையில் புதிதாக வாங்கிய மது புட்டிகளுடன் இன்னொரு கையால் நாயை பிடித்து கொண்டு வந்த வெளிநாட்டு இளைஞர், ரகுவுக்கு எதையை பார்த்தாலுமே எரிச்சலாக இருந்தது. சி, என்ன உலகம் இது! ஒவ்வொருவருக்கும் தன் குறுகிய வாழ்க்கையை பற்றி தான் கவலை. தங்கள் சுக துக்கமே பெரிது, மற்றவர்கள் எப்படி போனாலும் அக்கறை இல்லை. அந்த பெண் பாவம், ஐயோ பாவம், ரொம்ப பாவம். பெண்ணே பெண்ணே, சமத்து பெண்ணே, அநியாயமாக இருந்து போனாயே சின்ன பெண்ணே, இப்படியும் ஒரு வாழ்க்கையா? ரகு காஃபி ஹவுஸ்க்குள் நுழைந்து இங்கும் அங்கும் பார்த்தவாறே மேஜைகளுக்கிடையில் நடந்தான். ஹலோ என்று குரல். ரகு திரும்பி பார்த்தான். கிருஷ்ணன் உட்கார்ந்திருந்தான். ரொம்ப நேரமாக இருக்கிறாயா என்று ரகு புன்னகையுடன் அவன் அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். 10 நிமிஷம் ஆச்சு, மற்ற பசங்க எங்க? வந்து விடுவார்கள் என்று ரகு சுற்றிலும் நோட்டம் விட்டான். வழக்கமான கூட்டம், அதே மனிதர்கள், அதே முகங்கள். போர் போர் போர். உடுப்புகளை மாற்றிக்கொள்வது போல முகங்களையும் அவ்வப்போது மாற்றிக்கொள்ளட்டுமே, வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். கிருஷ்ணன், ரகு, இன்னும் சில சிநேகிதர்கள் எல்லோருமாக தினசரி மாலையில் காஃபி ஹவுஸில் கூடுவார்கள். உலகத்து பிரச்சனைகளை எல்லாம் தலையில் இழுத்து போட்டு கொண்டு பரிவோடும் கவலையோடும் அலசுவார்கள். காஃபி சிகரெட் பேச்சு, காஃபி சிகரெட் பேச்சு, பேச்சு பேச்சு பேச்சு. சே, இன்று ரகு பேசும் மூடில் இல்லை. அங்கும் இங்கும் அலந்தாடும் வெயிட்டர்களை பார்த்தான். பரிதாபமாக இருந்தது. வெயிட்டரின் கையில் இருந்த தட்டை தன் கையில் வாங்கி கொண்டு அவனை நாற்காலியில் உட்கார சொல்லலாம் போல் இருந்தது. என்ன பேச மாட்டேங்கிறாயே என்றான் கிருஷ்ணன். சு, பேச ஒன்றுமில்லை. அதோ சந்திரனும் பாஸ்கரும் வருகிறார்கள். சந்திரனும் பாஸ்கரும் வந்து உட்கார்ந்தார்கள். என்ன இவ்வளவு லேட் என்றான் கிருஷ்ணன். உன்னை போல அரசாங்க உத்தியோகமா? வேலையை முடித்து விட்டு தான் வர முடியும் என்றான் பாஸ்கர். அவன் ஒரு டிராவல் ஏஜென்சியில் வேலை பார்த்து வந்தான். மேலும் காஃபி ஹவுஸில் நாம் கழிக்கும் நேரத்தை குறைப்பது நல்லதுதான் என்றான் சந்திரன். ஏனோ? யூசி, மேல் நாடுகளில் பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டியாகிவிட்டது. அவர்கள் ஹோட்டல்களில் இளைப்பாறலாம், மணிக்கணக்காக பேசலாம், ஆனால் நம்மிடம் அவ்வளவு நேரமில்லை. ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். ஹியர் ஹியர் என்றான் கிருஷ்ணன். ரகு பாப்பா, ஏன் பேச மாட்டேங்கிறது என்றான் பாஸ்கர். என்னிடம் பேச நேரமில்லை, மேல்நாட்டு இளைஞர்கள் தான் பேசலாம் என்று ரகு கண்ணை சிமிட்டினான். எல்லோரும் சிரித்தார்கள். நீ வந்து ரொம்ப நேரமாகிறதோ என்று பாஸ்கர் ரகுவை கேட்டான். முதலில் நான் வந்தேன், பிறகு அவன் வந்தான் என்றான் கிருஷ்ணன். ஆனால் நான் தான் தினமும் முதலில் வருகிறேன், ஞாபகம் இருக்கட்டும் என்றான் ரகு. உனக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி, நினைத்த போதெல்லாம் வரலாம். வஞ்ச புகழ்ச்சியா என்றான் ரகு. ரகு இன்ஜினியரிங் பரீட்சை எழுதிவிட்டு இதுவரை வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தான். ஒரு நல்ல வேலைக்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அவனுடைய அப்பாவும் காத்து கொண்டிருந்தார். வேலை தேவை. ஒரு இளம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு ஆரம்ப சம்பளம் 1000 ரூபாய். நல்ல காஃபி ஹோட்டல்கள், சினிமா தியேட்டர்கள் உள்ள இடத்தில் போட்டால் நல்லது. பகலில் விழித்திருக்கும் நேரங்களிலெல்லாம் பையன் வஞ்சனை இல்லாமல் வேலை செய்வான். அறையில் ஏர் கண்டிஷனர் இயங்கும் போதோ ரேடியோ பாடும் போதோ கூட பையனால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். பரீட்சித்து பார்த்து கொள்ளலாம். நல்ல குணமும் நல்ல மேனர்ஸும் உள்ளவன். மேலதிகாரி காஃபியோ சிகரெட்டோ அளித்தால் தட்டமாட்டான். மேலதிகாரிகள் தங்கள் ஃப்ரெண்டுகளை குறிப்பிடவும். பையன் சிவப்பாக லட்சணமாக இருப்பான். எந்த ஆஃபீஸுக்கும் சோபை தரக்கூடிய ஆள். லேடி ஸ்டெனோக்கள் உள்ள கம்பெனிகள் ஐரோப்பியனாக இருந்தால் நல்லது, மட்டுமே விண்ணப்பிக்கவும்.
ஐரோப்பிய ஸ்டெனோவா, ஐரோப்பிய கம்பெனியா, எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். எக்ஸலண்டா, நாளைக்கே உன் பேப்பரில் போட்டுவிடு என்றான் கிருஷ்ணன். சந்திரன் ஒரு நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட்டராக இருந்தான். எனக்கு சிரிப்பே வரவில்லை என்றான் ரகு. கிச்சு கிச்சு மூட்டுட்டுமா என்றான் பாஸ்கர். வெயிட்டர் வந்தான். வெயிட்டர் நாலு காஃபி சுட சுட சீக்கிரம். ஆமா சீக்கிரம் சீக்கிரம், அழகான இளமை பருவம், உடல் முழுவதும் சக்தி, மனம் முழுவதும் சந்தோஷம், எங்கு எதை பார்த்தாலும் குதூகலம் கோலாகலம். அனுபவிக்க வேண்டிய பருவமே இதுதான். பருவம் தீருவதற்குள் அனுபவிக்கலாம். சீக்கிரம் கொண்டு வா வெயிட்டர், சுட சுட கொண்டு வா. பாஸ்கர் சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான். சிகரெட் பட்டுவாடா சந்திரனுக்கு ஒன்று, கிருஷ்ணனுக்கு ஒன்று, ரகுவுக்கு ஒன்று. சற்றே தயங்கிவிட்டு ரகு சிகரெட்டை எடுத்துக்கொண்டான். சரக் என்று பாஸ்கர் நெருப்பு குச்சியை உரசினான். நெருப்பு ரகுவுக்கு திடீரென்று தூக்கி வாரி போட்டது. அந்த பெண், எரிந்து போன அந்த பெண். அமைந்திருந்த அவள் நினைவு இப்போது மீண்டும் மேலே எழும்பியது. எரியும் தீக்குச்சி தன் வாயருகே வரும்போது ரகு உதட்டில் பொருத்திய சிகரெட்டை சட்டென்று அகற்றினான். டேய், என்னாச்சுடா? நான் ஸ்மோக் பண்ணவில்லை. ஏன்? வேண்டாம். சரிதான், குடிடா. நோனோ, குடிக்க மாட்டேன். ம், திடீர்னு என்னடா உனக்கு? என்னவோ இப்போ குடிக்கணும் போல இல்லைடா. வேற எப்படி இருக்கு? படுத்தாதேடா கண்ணு. குடிச்சிடுமா, சமத்தில்ல. எனக்கு வேண்டாண்டா பாஸ்கர், ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதே. தீக்குச்சியில் நெருப்பு விரலை நெருங்கி விட்டது. பாஸ்கர் அவசரமாக தன் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு குச்சியை எரித்து விட்டு விரலை உதறினான். அந்த விரலை வாய்க்குள் விட்டு உமிழ்நீரால் தைலம் இட்டான். இந்த சூடே இவனுக்கு தாங்கவில்லையே. அப்படியானால் அந்த பெண்ணின் சாதனை? ஈஸ்வரா, பயங்கரம். காஃபி வந்து எல்லோரும் பருக தொடங்கும் வரை ரகு காத்திருந்தான். பிறகு, இன்று ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்தது என்று தொடங்கினான். தன மனச்சுமையை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினான் அவன். என் தங்கையின் வகுப்பு சிநேகிதி சிறு பெண் என்று அந்த பெண்ணை பற்றி கூறிக்கொண்டு போனான். உணர்ச்சி வசப்பட்டவனாய் தான் கேள்விப்பட்டதையும் தன் மனதில் எழுந்த எண்ணங்களையும் ஒன்றுவிடாமல் சொன்னான் ரகு. ஆனால் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தவர்களுடைய முகங்களை பார்த்தபோது அவனுக்கு ஏமாற்றம்தான் உண்டாயிற்று. அந்த பெண்ணின் தற்கொலை அவனை பாதித்த அளவுக்கு அவர்களை பாதித்ததாக தெரியவில்லை. அல்லது அவர்களுடைய நெஞ்சை தொடும் விதமாக அவனுக்கு சொல்ல தெரியவில்லையோ என்னவோ. அவ்வளவுதான் கதை. ஒரு சிறு பெண் அநியாயமாக செத்துப்போனாள் என்று ரகு கூறி முடித்தான். சச்ச, மோசம் என்றான் பாஸ்கர். சில பேருக்கு இதயமே கிடையாதப்பா என்றான் கிருஷ்ணன். இரண்டாம் கல்யாணம் பண்ணி கொண்ட அப்பா தான் குற்றவாளி. இரண்டாவது மனைவி சிறு பெண் தானே, அவளுக்கு இது முதல் கல்யாணம். கணவனுடைய அன்பில் முதல் மனைவின் குழந்தைகளுக்கு கூட பங்கு தராமல் அவர் அன்பை தானே முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆதிக்க உணர்வு பொறாமை என்று சந்திரன் விவரித்தான். பிறகு சிறிது நேரம் மௌனம். அது ஒரு சோகமான நிகழ்ச்சி என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அந்த பெண்ணுக்காக அனுதாபப்பட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பிரஸ்தாபித்து மாலை நிற மகிழ்ச்சியை கெடுத்திருக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைப்பதாக ரகு உணர்ந்தான். இந்த உலகமே துன்பம் நிறைந்த பயங்கர சமுத்திரமடா ரகு. அதற்காக நீ என்ன செய்ய முடியும்? நாங்கள் தான் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்பது போல் இருந்தது. தற்கொலை செய்து கொள்வது கோழைத்தனமா அல்லது துணிச்சலான செயலா என்று ரகு மௌனத்தை கலைத்தான். கோழைத்தனம்தான் என்றான் கிருஷ்ணன். அப்படி சொல்லிவிட முடியாது என்றான் பாஸ்கர். ஒரு தனி மனிதனின் தற்கொலை சில சமயங்களில் கம்பீரமும் வலிமையும் தூய்மையும் அழகும் நிரம்பியதாக இருக்கக்கூடும். தன் நெஞ்சில் அவன் கொண்டிருந்த ஒரு உறுதியான நம்பிக்கையை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நிரூபிக்கக்கூடிய ஒரே சாதனமாக தற்கொலைதான் மிஞ்சி இருக்கக்கூடும். டைரக்டர் பெர்க்மானின் ஒரு படத்தில், ஐயோ சீனர்கள் அணுகுண்டு தயாரிக்கிறார்களாமே, பொறுப்புடன் நடந்து கொள்வார்களோ என்னவோ, இனி உலகத்தின் கதி என்ன என்ற கவலையிலேயே ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறான். பாஸ்கர் பேசிக்கொண்டே போனான். சினிமாவை பற்றி பேசாவிட்டால் இவனுக்கு தூக்கம் வராது என்று ரகு நினைத்தான். பெர்க்மான், குரோசோவா, பொலன்ஸ்கி, ரே முதலிய சர்வதேச டைரக்டர்களின் பெயர் அவன் பேச்சில் சர்வசாதாரணமாக அடிபடும். தானும் ஒரு சினிமா டைரக்டராக போக வேண்டும் என்ற ஆசை பாஸ்கருக்கு இருந்தது. ஆனால் வாழ்நாளை ஸ்டூடியோக்களில் கழிக்காமல் ஏதோ ஒரு டிராவல் ஏஜென்சியில் கழித்து கொண்டிருந்தான். உலகத்துக்கு ஒரு இளம் டைரக்டர் நஷ்டம். பாஸ்கர் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் சந்திரன். தன்னை வெறும் கவர்ச்சி பொம்மையாக நினைக்கிறார்களே, உணர்ச்சிகளும் ஆசாபாசங்களும் உள்ள பெண்மணியாக புரிந்து கொள்ளவில்லையே என்று நடிகை மர்லின் மன்றோ ஏங்கினாள். கடைசியில் அவள் தற்கொலை செய்து கொண்ட பிறகுதானே அவளை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். டால்ஸ்டாயின் அண்ணா கரீனாவும் பிளாட்ஃபர்ட்டின் மேடம் புவேரியும் தற்கொலை செய்து கொள்வதாக படிக்கும்போது நமக்கு வருத்தம் உண்டானாலும் கூடவே ஒரு மனநிறைவும் பரவசமும் ஏற்படவில்லையா? ஹெமிங்வே தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இருந்தது இவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. இந்த தலைமுறையின் முரட்டுத்தனத்தையும் அர்த்தமின்மையையும்
தான் எழுத்தில் நிரூபித்ததை போலவே தன் சாவின் மூலமும் அவர் நிரூபித்துவிட்டார். பெரிய வார்த்தைகள், பெரிய சர்ச்சைகள். அந்த சிறு பெண்ணை பற்றி நினைத்து பாருங்கள் என்றான் ரகு. வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்காமல் சிறு வயதிலேயே இறந்துவிட்ட பெண், துன்பத்திலேயே வாழ்ந்த துன்பத்திலேயே இருந்தவள். அவளை பற்றி எழுத வேண்டும், சினிமா எடுக்க வேண்டும். எடுக்கலாம் என்றான் பாஸ்கர். நமக்கு பிடிக்காத ஒரு நடிகைக்கு அந்த பெண்ணின் வேஷத்தை கொடுத்து நிஜமாகவே கொளுத்தி விடலாம். ரியலிசத்துக்கு ரியலிசமும் ஆச்சு. சித்தி கொடுமைப்படுத்துவது எல்லாம் பழைய தீமப்பா. இதையெல்லாம் வைத்து எவ்வளவு தடவைதான் எழுதுவது என்றான் சந்திரன். சந்திரன் முன்பெல்லாம் நிறைய எழுதுவான், இப்போதெல்லாம் எழுதுவது இல்லை. எழுதியது ஒன்றும் பிரசுரமாகாத ஏமாற்றம் கசப்பாக மாறிவிட்டது. இலக்கியத்தையும் இலக்கிய ஆசிரியர்களையும் கேலி செய்துதான் இப்போது அவனுக்கு தெரிகிறது. இனி அவர்களுடன் பேசி பயனில்லை. ரகு பேசாமல் இருந்தான். அந்த பெண் இப்படி ஹோட்டலுக்கெல்லாம் வந்திருப்பாளோ? எக்ஸ்பிரஸோ காஃபி குடித்திருப்பாளோ? டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் தின்னிருப்பாளோ? கனாட் பிளேஸ், குதுப் மினார், 70mm சினிமா இதெல்லாம் பார்த்திருப்பாளோ என்று யோசனையில் மூழ்கினான். இரவில் சாப்பிட்டு விட்டு அவன் வராண்டாவில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். வானம் முழுவதும் நட்சத்திரங்கள். அந்த பெண் ஒரு நட்சத்திரமாக மாறியிருப்பாள், அல்லது சொர்க்கத்தில் கடவுள்கள் ஒவ்வொருவராக அவளுடன் அன்பாக பேசி ஆதரவாக அணைத்துக் கொள்வார்கள். அன்பை சொரிந்து திணற அடிப்பார்கள். விதவிதமான உடைகளும் நகைகளும் இனி அந்த பெண்ணுக்கு யோகம்தான். தங்கியின் இங்கிலீஷ் புத்தகத்தில் ஆண்டர்சன் எழுதிய தீப்பெட்டி சிறுமி என்ற கதை இருக்கிறது. தீப்பெட்டி விற்கும் ஓர் இளம் சிறுமி சாலை ஓரத்தில் குளிர் இரவை கழிக்க நேர்கிறது. கிறிஸ்துமஸ் சமயம், பனி பெய்கிறது. அந்த பெண் குளிர் காய்வதற்காக தீக்குச்சிகளை ஒவ்வொன்றாக கிழிக்கிறாள். ஒவ்வொரு தீக்குச்சி எரியும் போதும் பல அழகிய காட்சிகள் அவளுக்கு தெரிகின்றன. அவள் விலை உயர்ந்த உடைகள் உடுத்தியிருப்பது போலவும் மாளிகையில் நடமாடுவது போலவும். இப்படி இரவு முழுவதும் பல இன்ப அனுபவங்கள். பொழுது விடிந்ததும் சாலையில் போகும் மக்கள் ஒரு சிறுமி இறந்து கிடப்பதையும் சுற்றிலும் தீக்குச்சிகள் இறைந்திருப்பதையும் தான் பார்க்கிறார்கள். அவள் கண்ட அழகிய காட்சிகளை இவர்கள் எங்கே கண்டார்கள்? ஒருவேளை இந்த பெண்ணும் பாத்ரூமில் தன்னை பற்ற வைத்துக் கொண்ட கணத்திலிருந்து ஒரு புதிய இன்ப உலகத்தில் பிரவேசித்திருக்கலாம். யார் கண்டது? உள்ளே அகிலா அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பற்றிதான். ரகுவும் பேச்சில் கலந்து கொண்டான். இந்த பரீட்சையாளில் அந்த பெண்ணின் நாற்காலி காலியாக இருந்திருக்கும் இல்லையா என்றான். இல்லை, அவளுடைய நாற்காலி எடுத்துவிட்டு மற்ற நாற்காலிகளை கொஞ்சம் நகர்த்தி போட்டு விட்டார்கள். ரகுவுக்கு சுருக்கென்றது. இதுதான் நியதி, உலகத்தின் பயங்கர நியதி. அப்படி ஒரு பெண் இருந்ததாகவே நினைவு இல்லாதது போல் தன் பாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும். பரீட்சை அட்டெண்டன்ஸ் தாளில் முதல் 2 நாட்கள் பிரசன்ட், பிறகு ஆப்சன்ட். ரிஜிஸ்டர்களில் அவள் பெயருக்கு எதிராக ஒரு சிவப்பு கோடு. ஒரு சிறு பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஸ்கூல் ஃபைனல் வரை படித்தாள் என்பதற்கு மிஞ்சக்கூடிய சான்றுகள் இவைதான். பேப்பரில் ரிசல்ட் வரும், அந்த பெண்ணின் தேர்வு எண் இருக்காது. அகிலா காலேஜில் சேர்வாள், பிஏ படிப்பாள், எம்ஏ படிப்பாள். கருப்பு கவுன் அணிந்து போட்டோ எடுத்துக்கொள்வாள். பிறகு ஒரு நாள் கூரை புடவை அணிந்து கொண்டு போட்டோ எடுத்துக்கொள்ளும் தருணமும் வரும். கல்யாணம், கணவன், குழந்தைகள், ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எவ்வளவு கட்டங்கள். ஆனால் அந்த பெண் தான் பாவம், எதையும் பார்க்காமல் அனுபவிக்காமல் போய்விட்டாள். அவனுக்கு அந்த பெண்ணை பற்றி நினைத்தாலே பரிதாபமாக இருந்தது. ஆனால் அவனுடைய நண்பர்களுக்கு ஏனோ இது பெரிய விஷயமாக தோன்றவில்லை. நான் வேலை இல்லாமல் உட்கார்ந்திருப்பதால் இதை பற்றியெல்லாம் அதிகமாக யோசிக்கிறேன். ஒருவேளை நானும் வேலைக்கு போக தொடங்கிய பிறகு என்று அவன் யோசிக்க தொடங்கினான். வெவ்வேறு பருவங்களில் வெவ்வேறு மனிதர்கள் அவனை கவர்ந்திருந்தார்கள். பெரியவனான பிறகு அவர்களைப் போல தானும் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான். 5 வயதில் இன்ஜின் அல்லது பஸ் டிரைவர், 10 வயதில் அவனுடைய லெப்டினன்ட் அத்திம்பேர், 15 வயதில் அவனுடைய அடுத்த வீட்டு ஓவியர். அவர் படம் வரைவதை பார்த்து அவனும் படம் வரைய தொடங்கினான். ஓவியர் மிகவும் சந்தோஷப்பட்டார். டாலண்ட் இருக்கிறது, டெவலப் பண்ணி என்று சொல்லி கொண்டிருந்தார். இந்த 15 வயது ஆசை உண்மையான ஆசை, மனப்பூர்வமான ஆசை, மனப்பூர்வமாக அவனால் உணரப்பட்ட ஆசை. ரகு ஆர்ட் ஸ்கூலில் சேர விரும்பினான். ஒரு கலைஞனின் வாழ்க்கை அவனை மிகவும் கவர்ந்தது. ஆனால் அப்பா தான் சம்மதிக்கவில்லை. தற்செயலாக தான் தோன்றியாக மனதுக்கு இசைந்தவாறு அமைக்கப்படும் ஒரு வாழ்க்கையின் சந்தோஷங்கள் அவருக்கு புரியவில்லை. உலகத்தின் கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளுக்காகவும் ஒவ்வொரு நிமிடத்துக்காகவும் முன்ஜாக்கிரதையாக திட்டங்கள் போட்டு வைக்கும் மனப்பான்மை அவருக்கு. குழந்தையை தன் போக்கில் தனியே நடக்காவிட்டால் தடுக்கி விழுந்தால் கூட அழாது. இதை அவர் உணரவில்லை, தான் தடுக்கி விழவில்லை. இனி தடுக்கி விழவே மாட்டேன் என்று, நான் இன்ஜினியர், ஆனால் இது எனக்கு லாபமா நஷ்டமா என்று ரகு சிந்தித்தான். சில வருடங்கள் முன் வரை அவன் மனதில் எண்ணற்ற உணர்வுகளும் எண்ணங்களும் வண்ண சேர்க்கைகளும் தோற்றங்களும் தோன்றிய வண்ணம் இருந்தன. ஏதேதோ படம் எழுத வேண்டும் என்று வெறி இருந்தது. இப்பொழுது உணர்வுகள் தான் மிச்சம், வெறி இல்லை. இன்னும் சில வருடங்களில் உணர்வுகளும் மறைந்து விடுமோ?
அப்போது யாரோ ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் கூட அது என்னை அவ்வளவாக பாதிக்காதோ? என் சிநேகிதர்களைப் போல எனக்கும் அனுதாபம், பரிவு முதலிய மெல்லிய உணர்வுகளை கூர் மழுங்கி விடுமோ? பிறகு சந்திரனைப் போலவும் பாஸ்கரனைப் போலவும் நானும் சும்மா கலையை பற்றியும் கலைஞர்களை பற்றியும் வரட்டு கருத்துக்களை உதிர்த்து கொண்டிருப்பேன். உயிர் இருக்காது, உணர்ச்சிகள் இருக்காது, லட்சியங்கள் இருக்காது. தேஜோமயமாக என்னுள்ளே நிரம்பியுள்ள உணர்வுகள் இறந்து கொண்டே போகும். இதுவும் தற்கொலைதானே? ரகுவுக்கு தன் இதயத்தை யாரோ அழுத்தி பிசைவதைப் போல் இருந்தது. மண்டையில் சம்மட்டியால் பலார் பலார் என்று ஓங்கி அடிப்பது போல் இருந்தது. வெட்டு வெளிக்கு வேகமாக ஓடிப்போய் கோவென்று கதறி அழலாம் போல் இருந்தது. இதுவும் தற்கொலைதான். கலை உணர்வுகளுக்கும் மென்மையான லட்சியங்களுக்கும் மதிப்பில்லாத சமூகத்தில் இது போல எவ்வளவோ தற்கொலைகள். வாழ்க்கையை முழுதும் உணராமலேயே அந்த பெண் இறந்து விட்டாள். மெல்ல மெல்ல இறந்து கொண்டே போவதை உணராமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அவள் அதிர்ஷ்டசாலி.